కవితార్కికేసరి వేదాంతాచార్యవద్యోమే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీవాసరంగ పరకాలమునిత్రయాప్తలక్ష్మాత్మరక్షణేదిత్వైకాఘమాంతం ఆచార్యభక్తిపరిపూతమనర్గశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః ధ్యేయం సదా పరిభవజ్ఞమభీష్టదోహం తీర్థాస్పదం శివవిరించినుతం శరణ్యం భృత్యార్తిహం ప్రణతబాల భవాబ్ధిపోతం వందే మహాపురుషతే చరణారవిందం త్యక్త్వా సుదుస్త్యజ సురేప్సిత రాజ్యలక్ష్మీం ధర్మిష్టార్యవచసా యదగాత్ అరణ్యం మాయామృగం దయితయేప్సితమన్వధావత్ వందే మహాపురుషతే చరణారవిందం యోంతః ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసుప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వధామ్నాం అన్యాంశ్చ హస్తచరణ శ్రవణత్వగాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే కుశాయ తుభ్యం. శ్యామం హిరణ్య పరిధిం వనమాల్య పరిహ ధాతు ప్రవాల నటవేషమను ప్రతాంసే విన్యస్తహస్తమితరేన ధునానమభ్యం కర్ణోత్పలాలక కపోలముఖాబ్జహాసం. కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం. గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద. గజేంద్ర మోక్షங்கிற దివ్యமான చరిత్రத்துக்கு பிறகு நிகர்த்து காமஸ்தானாக சொச்சந்த கதிரீஸ்வரஹா என்று பகவான் இந்த தேவர்கள் அசுரர்களை வச்சு சில லீலைகள் விளையாட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால தேவர்கள்லாம் பகவானிடத்துல வந்து முறையிட்டா. என்ன முறையிட்டான்னா, இது போல அசுரர்கள் அவளுடைய உதை எங்களால தாங்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்கிறது, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னதும் உடனே பகவான் கேட்டான், அசுரர்களுக்கு என்ன பலம் இருக்கு அவ வந்து உங்களை தாக்கிறதுக்கு? உங்ககிட்டதான் மறுபடியும் ஆயுதங்கள்லாம் இருக்கு, அதால அவ உடம்ப அடிக்கிறதோ வெட்டுறதோ அவளை வதம் பண்ணலாமே, நீங்க ஏன் அதை செய்யக்கூடாதுன்னா, தேவர்கள் சொன்னா நாங்கெல்லாம் அதை செஞ்சாலும் மறுபடியும் அவ எழுந்து வந்துடுறா, உயிரே போனாலும் வந்துடுறா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்ராச்சாரியார் மிருத சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மூலிகை வச்சிருக்கார். அந்த மூலிகையை வச்சு எழுப்பிடுறார். அந்த மூலிகைக்கு மரணமானாலும் மூக்கு கிட்ட வச்சா உயிர் வந்துருமா, அதனால அதை வச்சு அவர் வந்து எல்லாரையும் பழைக்க வச்சிடுறார். ஓஹோ, அந்த பலத்துலாம் அவ அப்படி பண்றாளா அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஒன்னு எடுத்து தரேன் அமிர்தம் என்று, அந்த அமிர்தத்தை கொண்டு நீங்கள் தேவர்களே அசுரர்களை சமாளிக்கலாம் என்று சொல்ல, ஆனா அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கணும் அப்படின்னா அது உங்க ஒருத்தரால முடியாது, தேவர்கள் மட்டும் போறாது, அசுர பலமும் வேணும். அதனால அவகிட்ட போய் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கேளுங்க
அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவா, அவளுக்கும் ஒரு பாகம் தரேன்னு சொல்லி வச்சிருந்தோம், அப்புறம் பாத்துக்கலாம் என்று பகவான் சொன்னதுனால தேவர்கள் அசுரர்களிடத்துல போய் சொல்ல அசுரர்கள் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னா, அப்ப பகவானே ஒரு உங்களுக்கு ஒரு பாகம் தானே அப்படின்னு பகவான் ஐடியா கொடுத்துருக்கிறதுனால அது பிரகாரம் தேவர்கள் சொல்ல அசுரர்களும் முதல் வத்துன்ட்டா வரேன்னு. சரி, அதுக்கு எப்படி பண்றது அப்படின்னா, சமுத்திரத்துலதான் கடையணும், மந்திரமலை அப்படிங்கிற மலைய மத்தாக போட்டுண்டு, வாசுகிங்கிற பாம்ப கயிறாக தரிச்சுண்டு இந்த சமுத்திரத்தை கடைஞ்சா கிடைக்கும்னு பகவான் சொல்லியிருக்காங்கிறதுனால இவ சமுத்திர மலைய இவ வந்து மந்திரமலையை எடுத்துன்னு வரத்துக்காக போறா. அப்ப அந்த மந்திரமலையை எடுத்துன்னு வரத்துக்கு போகும்பொழுது தேவர்கள் என்ன பண்ணினா, அசுரர்கள் என்ன பண்ணினா, மந்திரமலையை தூக்கிட்டு வரும்பொழுது ஏதோ தங்களுடைய பலத்தினாலதான் மலையை இப்படி தூக்க முடியறதுன்னு தேவர்களும், அசுரர்கள் சும்மா கைதான் தோலை கொடுத்துட்டு வரா, நம்ம தான் அதை தூக்கின்னு வரோம் என்று தேவர்களும் அசுரர்களும் மாத்தி மாத்தி இப்படி நினைக்க, இந்த மந்திரமலை என்ன பண்ணது, என் பலம் என்னன்னு தெரியலையாடா உங்களுக்குன்னு என் பலத்தை காட்டுறேன்னு ஒரு அழுத்த அழுத்தினது. அந்த அழுத்த அழுத்தினதும் தேவர்களும் அசுரர்களும் மலைக்கடியில மாட்டின்னுட்டா. இப்ப ரெண்டு பேர் பலமும் ஒண்ணு இல்லைன்னு, ரெண்டு பேர் பலமும் ஒண்ணு இல்லைன்னு ஆனதும் இப்போ பகவான் பார்த்தா இவா வரலையேன்னு கருட வாகனத்துல வந்தான். பார்த்தா தேவர்களும் அசுரர்களும் இப்படி வந்து மாட்டின்ட்டாளேன்னு பகவானே இடது கையினாலேயே அந்த மலையை தூக்கினா. அப்ப அந்த மலையை தூக்கினா பகவான், ஆமா பகவான் வந்ததுனாலேயே தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ மறுபடியும் கொண்டு போய் அதை சமுத்திரத்துல போட்டு கருடனை பகவான் வைகுண்டத்துக்கு அனுப்பிட்டு, வாசுகின்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பை கயிறாக தரிச்சுண்டு, இதுல இந்த வாசுகிங்கிற பாம்பு அதனுடைய தலைப்பக்கம் யாரு, இந்த வாசுகி பாம்புனுடைய வால் பக்கம் யாரு வந்து பிடிச்சிக்கிறது அப்படின்னு ஒரு விவாதம் வந்தது. தேவர்கள்லாம் நாங்க தலைப்பக்கம் போயிடுறோம், அசுரர்களை வால் பக்கம் போ அப்படின்னா அவ வந்து இல்ல இல்ல எங்களுக்கு தான் தலைப்பக்கம் வேணும், நீ வால் பக்கம் போன்னுவா, நாங்க வந்து வால் பக்கம் போயிடுறோம் நீ தலைப்பக்கம் போ அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ட்ரிக் இருக்குன்ட்டு, இல்ல இல்ல நாங்க வந்து வால் பக்கம் போயிடுறோம் நீங்க தலைப்பக்கம் இருங்கடான்னுவா. அதனால என்ன பண்ணலாம்னு பெருமாள்கிட்ட கேட்க பெருமாள் சொன்னார், தேவர்களே அசுரர்களை வால் பக்கம் போயிட சொல்லு, நீங்கள்லாம் வந்து தலைப்பக்கமே இருக்கன்னு சொல்லுங்க. அப்பதான் அவ வந்து இல்ல இல்ல நாங்க தான் தலைப்பக்கம்னு சொல்லுவா, பேசாம தலைப்பக்கத்தை அவ கிட்ட விட்டுடு, நீங்க எல்லாம் வால் பக்கம் வந்துருங்க என்று பகவான் சொன்னான். ஏன்னா வால் பக்கத்துல வந்து என்னன்னா, தலை பக்கத்துல என்னன்னா அந்த வாசுகி பாம்பு விடக்கூடிய மூச்சு காத்து இருக்கே, அந்த காத்து வந்து தேவர்களை பொசுக்கிடுமா, ஆனா அது அசுரர்களை ஒண்ணும் செய்ய முடியாதான். அதனால அசுரர்கள் அதை தாங்குவாங்கிறதுனால பகவான் இப்படி பண்ணினான். அப்ப இந்த நேரத்துல தேவர்கள் அசுரர்களிடத்துல போய் தலை பக்கம் நாங்க இருக்கோம் வால் பக்கம் நீங்க போங்கன்னு சொன்னதும் அவ சொன்னா, அகே உச்சர் அகேரங்கம் அமங்கலம்னா, டே வால் பக்கத்துல போய் எங்களை விட பாக்குறியா, அது அமங்கலம், போடா நாங்க போக மாட்டோம், நீங்க போங்கடா வால் பக்கம்னா தேவர்களை பார்த்து சரின்னு அவன் வந்துட்டான். பகவானுமே வால் பக்கம் பிடிச்சி வாளுக்கு சகாயம் பண்ணிக்கலாம். போயிட்டு வரையா
மியூட் போடுங்க. நான் நேத்திக்கே சொன்னேன் ரகு வெங்கடேசன் மியூட் போடுங்க. துச்சம் அகேரங்க அமங்கலம். அப்போ அந்த ஒரு அமங்கலமான இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு இப்போ பகவானும் வால்பக்கைவர்களோட தேவர்களோட சேர்ந்து கடையறான். கடைய ஆரம்பிச்சதுமே ஒரு விக்னம் வந்துடுச்சு. அந்த விக்னத்தினால என்ன ஆயிடுத்து, என்ன விக்னம்னா, இந்த மலைக்கு ஒரு ஆதாரம் ஒரு இது இல்லாததுனால ஜலத்துல மலை அப்படியே கீழே விழுந்து தல தண்ணிக்குள்ள போய் மாட்டின்னு. மலைக்கு ஆதாரம் இல்லை, ஜலத்துல கொடுக்க முடியல. அப்ப அந்த சமயம் பகவான் கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கினான். கூர்மாவதாரம் எடுத்து தாங்கும் பொழுது கூர்மாவதாரத்துல முதுகு சமமா இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சுதான் அதனுடைய ஓடு, முதுகு ஓடு. அந்த முதுகு ஓடுல தேவர்கள் குடிச்சுத்தா மலை முதுகுக்கு இந்த பக்கம் வருது, அசுரர்கள் குடிச்சு விழுத்தா மலை அந்த பக்கம் முதுகுக்கு போறது. ஆக மொத்தம் அப்பயும் சுத்தல. பகவான் என்ன பண்ணா, 1000 கைகள்னால மலையினுடைய உச்சியிலையும் குடிச்சுண்டு இவாளோட சேர்ந்து கடையிறான். அப்ப மலை இப்படி இப்படி இப்படின்னு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மலை சுத்துறது. அப்ப அப்படி மலை சுத்தும் பொழுது இந்த பெருமாளுடைய முதுகுல மலையை இப்படி வந்து இவா போட்டு கடைஞ்சி அந்த சுத்த வச்சு பெருமாள் முதுகுல இப்படி பண்றாலே அப்படியாவது ஒரு அமிர்தம் வேணுமா, நமக்கு அப்படியாவது ஒரு அமிர்தம் வேணுமா? நம்மளாந்தா பெருமாளை கஷ்டப்படுத்தி வேண்டாம்னு சொல்லுவோம். இவா தேவர்கள் அப்பயும் நல்லா இன்னும் வேகமா திருப்பிடா வேகமா இடாங்கிறான். அப்ப இந்த கூர்ம பகவானுக்கு எப்படி இருந்தது இந்த மலையை இது பண்றதுன்னா, அது இந்த குழந்தைகளுக்கு தூங்கணும்னா அதை இப்படி குப்புற போட்டு முதுக சொரிஞ்சு விட்டா நல்லா தூக்கம் வருமா, மெதுவா வருடி விடணும். அந்த மாதிரி இந்த கூர்ம பகவானுக்கு இவ்வளவு பெரிய மலை சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்துதான். அதனால தூக்கம் வந்துட்டான் பெருமாளுக்கு. தூக்கம் வந்து பெருமாள் குரட்ட விடுறாராம். அந்த குரட்டை தான் இன்றைக்கும் பெரிய அலைகளா வந்து 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 போறது சமுத்திரத்துல. சமுத்திரத்துல அலவுறதே காரணம் என்னன்னா, கூர்ம பகவான் விடக்கூடிய மூச்சு காற்று என்று சொல்றார். சரி, இப்படி கடைஞ்சின்றே இருக்கும் பொழுது அப்போ முதல்ல அமிர்தம் வரும் தானே பெருமாள் சொல்லி அனுப்பினார் இவாள்கிட்ட கடையறதுக்கு. கடைஞ்ச பொழுது பார்த்தா அமிர்தத்துக்கு பதில விஷம் வந்துடுது, ஆலாகல விஷம். ஆலாகல விஷம் வந்ததும் உடனே தேவர்கள் அசுரர்கள்லாம் கடையறத விட்டுட்டு பயந்து போய் கைலாசத்துல போய் சிவபெருமான போய் சரணாகதி பண்ணாலாம். சிவபெருமான காப்பாத்துன்னு ஸ்தோத்திரம் பண்ணதும் உடனே அவர் அந்த அமிர்த அந்த விஷத்தை கையில எடுத்துட்டு 3 கண் அவருக்கு. அதனால முதல்ல தன்னுடைய வலது கண்ணுனால பார்வதி தேவிய பார்த்து, நீ என்னமா சொல்ற, நான் இந்த அமிர்தம் சாப்பிட இந்த விஷத்தை சாப்பிடட்டுமான்னு, சாப்பிடுங்களே அப்படின்னாவ. தேவர்களோ சாப்பிடுகின்றா இன்னொரு கண்ணுனால பார்த்தா. சரி, இந்த நெற்றி கண்ணுனால பெருமாளை பார்த்தார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு, அவரும் சாப்பிடுனார். சரி, இப்படி எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்றாளேன்னு அந்த ஆலாகல விஷத்தை கையில எடுத்துட்டார். ததக்கர தலீகிருத்திய வியாபிஹாலாகலம் விஷம்
அபக்ஷயன் மகாதேவா கிருபயா பூத பாவனா பூத பாவனா, சர்வ ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் அந்த ஆலாகல விஷத்தை எடுத்துண்டு, ப்ரீதே ஹரோ பகவதி ப்ரீயேகம் சச்சராச்சரம்னு, அண்ட சராசரங்களுக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஹரிக்கு பிரீத்தியை உண்டு பண்ணட்டும் என்று அதை எடுத்து ஹரிஹி அப்படி எடுத்து சாப்பிட்டார், ஹரிஹின்னு சொல்லி சாப்பிட்டார். அப்ப அந்த இவா இந்த கைலாசத்துக்கு ஏன் போய் சிவனை கேட்கணும், இவா கீழே கடைஞ்சின்னு இருக்கும் போதே பெருமாள் அங்க இருக்காரே, அந்த பெருமாளை விட்டுட்டு ஏன் சிவன்கிட்ட வந்தா அப்படின்னா, இந்த தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாத்தான் சௌக்கியமா இருப்பா, ஆனா சிவன் சிவபெருமான் வந்து விஷத்தை சாப்பிட்டாலும் சௌக்கியமா இருப்பார் அப்படின்னு அவர் மகிமையை காட்டுறதுக்காக பெருமாள் பண்ணார். சரி இவா அந்த இந்த சமயம் யார் இப்ப இங்க கீழே கடைஞ்சிட்டு இருந்தா, விஷம் வந்த சமயத்துல எல்லாரும் கைலாசம் போயிட்டாலே அப்ப யார் இங்க கீழே கடைஞ்சிட்டு இருந்தானா, பெருமாளே கிடையாது, வலது கையினாலையும் இடது கையினாலையும் பாம்பு அப்படி பிடிச்சிண்டு கூர்மாவதாரத்தினால தாங்கிண்டு, மேகஷ்யாமகா கனக பரிதிஹி கர்ண வித்யோத வித்யுத் மூர்த்னி பிராஜத்மி லுலித கஜஹா சக்தரோ ரக்த நேத்ரஹ ஜைத்ரை தோர்பிர் ஜகத பயதைஹி தந்தசூகம் கிரஹித்வா மத்தனன் மத்தனா பிரதிகிரிவா சோபதோதோத்ருதாத்ரிஹி. பெரிய மேகம் மேகம் படர்ந்தது போன்ற ஒரு சரீரத்தை எடுத்துண்டு, மேகம் படர்ந்தது போன்ற ஒரு சரீரத்தை எடுத்துண்டு அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் மேல ஆயிரம் கைகள்னால மலை உச்சியையும் பிடிச்சிண்டு கூர்மாவதாரத்தினால மலையையும் தாங்கிண்டு தானே கடையவும் கடையிறான், தானே கடையிறான் பகவான். அப்போ மறுபடியும் தேவர்கள்லாம் வந்து சேர்ந்துண்டா, மறுபடியும் சேரும் பொழுது உச்சை சிரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்தது, அத பகவான் வலி சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தார். அப்புறம் ஐராவதம்னு ஒரு யானை, அத தேவேந்திரனுக்கு ஒப்படைச்சார். அதன் பிறகு கற்பக மரம் வந்தது, அது தேவலோகத்துல போய் பிற்காலத்துல உபயோகப்படும்னார். காமதேனு ஒரு பசு வந்தது, அதை முனிவர்களிடத்துல கொடுத்து ஹோமங்கள் யாகங்களுக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் இது எப்பொழுதும் கொடுத்துட்டே இருக்கும்னு கொடுத்தார். கௌஸ்துபம்னு ஒரு மணி வந்தது, அதை பெருமாள் தான் தாங்கின்றார். இப்படி பாரிஜாத மரம் அதுவும் தேவலோகத்துல வச்சுவைன்னு கொடுத்தார். இப்படியே ஒன்னொன்னு வர 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 பட்டுவாடா பண்ணிட்டே இருக்க, தத்த ஆவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பரம் ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணியதாம். ஆயிரம் தளம் தாமரை புஷ்பத்துல சாட்சாத் மகாலட்சுமி தாயார் ஆவிர்வாவமான, அந்த தாயார் தோன்றினதும் கையில ஒரு மாலையோட வந்திருக்கா, உடனே தேவர்கள்லாம் பூஜை பண்றா. இந்த தாயார் இப்ப இவளை யாருக்குன்னு பெருமாள் சொல்லவே இல்லையாம், பெருமாள் என்ன பண்ணார், அது தாயாரே டிசைட் பண்ணட்டும், ஒத்தொத்தரையும் நான் வந்து இவாளுக்கு இவாளுக்குன்னு பிரிச்சு கொடுக்கறதுக்கு மற்றதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இருக்கு, ஆனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வைக்கக்கூடிய உரிமை முதல்ல அப்பாவுக்கு, அப்புறமா அந்த பெண்ணே முடிவு பண்ணலாம். அதனால தாயாரே யார கல்யாணம் பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கட்டும், கையில மாலை வச்சுட்டு இருக்காளே யாருக்கு மாலை இடுறா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க தாயார் என்ன பண்ணா, இந்த சபையிலேயே ஆசையே இல்லாம யார் இருக்கான்னு பார்த்தா, அசுரர்களுக்கெல்லாம் தேவலோகத்தை அடையணும்னு ஆசை இருக்கு, தேவர்களுக்கு அமிர்தத்தை அடையணும் அசுரர்களை ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு, இந்திரனுக்கு இந்திர பட்டத்துல ஆசை இருக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை.
பெருமாளுக்கு மட்டும்தான் ஆசையே இல்லாம இருக்காராம். ரமாமுகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம். உடனே பெருமாளுக்கு வந்து மாலையிட்டா தாயார். பெருமாளுக்கு மாலையிட்டதும் உடனே பெருமாள் என்ன சொன்னார், கவலைப்படாத, உனக்கும் ஒரு சன்னிதானம் நான் கட்டித்தரேன். உனக்கு ஒரு சன்னிதானம் கட்டித்தரேன்னு சொன்னதும் அப்போ தாயார் கேட்டா, எனக்கும் உங்களுக்கும் என்ன சண்டையா? ஏன் நான் ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல அப்படின்னு இருக்கிறது, அதனால உங்களுக்கு எனக்கு தனி சன்னிதானம் வேண்டாம். அப்படியானா சரி, என் பக்கத்திலேயே இருக்க இடம் தரேன். ஒரு சன்னிதானம்னு தனியா இருந்தா ராவணன் யாராவது என்ன தூக்கி போயிடுவான். பக்கத்திலேயே உங்க கூட இருந்தா உங்களை நம்பவே முடியாது. ஏன்னா அப்பதான் கோவிந்தான்னு ஒருத்தி கூப்பிடுறான்ட்டு அவளுக்கு புடவை கொடுக்கறது கிளம்பிடுவீங்க. அதனால அப்போ உங்களை நம்ப முடியாது. அப்புறம் கோ நாராயணான்னு சொல்லுவான் ஒரு யானை, அவனை காப்பாத்தணும்னு போயிட்டு என்ன அம்போன்னு விட்டுருவீங்க. அதனால என்ன உங்க பக்கத்துல இருந்தா உங்களை நம்ப முடியாது. சிறப்ப எங்க இருக்கணும், என் மடியிலேயே வச்சுக்க முடியும், அது சரியா வருமா? அப்ப எங்க இடம் வேணும்னா, உங்களுடைய வக்ஷஸ்தலத்துல நான் நீங்காம இடம் பெறணும் என்று சொல்ல, பக்ஷோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதேஹி ஸ்ரீஸ்வா பிரஜாஸ கருணேன நிரீக்ஷணேன. பக்ஷஸ்தலத்துல அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பாம் நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்ன யாழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அகலகில்லேன் இறை பொழுதும் பெருமாளை விட்டு விலகாம இருத்தா தாயார். அதனால அந்த தாயார் இப்படி பெருமாள் கல்யாணம் பண்ணின்றதும் மறுபடியும் கடைய ஆரம்பிச்சா. அப்போ தன்வந்தரிஹி இதி க்யாத ஆயுர்வேத திகிஜபாக் சமாலோக்யா சுரா சர்வே கலசம் ச அமிர்தாபிருதம். தன்வந்தரி பகவான் அமிர்த கலசத்தோடு தோன்றினார். அந்த தன்வந்தரி பகவான் தோன்றினதும் உடனே இந்த தேவர்கள்லாம் பெருமாளை பார்த்ததும் சகஸ்திர சீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரம் அப்படின்னு வேதம் சொல்லி பெருமாளை விழுந்து சேவிச்சு பார்த்தா பெருமாளும் காணும், அமிர்தத்தையும் காணும், அசுரர்களையும் காணும். கொஞ்சமாவது மூளை வேண்டாம. முதல்ல அந்த கலசத்தை அப்படி வாங்கி வச்சுன்னு தான் சகஸ்திர சீரிஷா சொல்றது. இப்ப என்ன சகஸ்திர சீரிஷாவுக்கு அவசரம்? ஏமாந்து போயிட்டா, அசுரர்கள் தூக்கிட்டு போயாச்சு. இவன் நன்னா சொல்லட்டும் வேதத்தை நம்ம கிளம்பலான்ட்டு உடனே பெருமாள்கிட்ட போய் சொன்னான். பெருமாளை பார்த்தார், உங்களுக்கு மலையை தூக்கின்னு ஒரு துப்பு இல்ல, மலை ஜலத்துக்குள்ள போனாலும் தூக்கத்துக்கு துப்பு இல்ல, விஷம் வந்தாலும் ஓடிடுறீங்க, அமிர்தம் வந்தாலும் காப்பாத்த துப்பு இல்ல, எதுக்கடா அப்புறம் உங்களுக்கு அமிர்தம்? பெருமாளே, நாங்க என்ன பண்றது, உங்க உம்மை பார்த்ததும் நாங்க அப்படியே மயங்கி போயிட்டோம். என்ன பார்த்து மயங்கிறதுக்கு, அந்த கலசத்தை வச்சுட்டு மயங்க வேண்டிதானே. சரி சரி, என்னையும் இந்த அசுரர்கள் ஏமாத்திருக்கா, அதனால அவளையும் மயங்கற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து நான் வந்து உங்களுக்கு அமிர்தத்தை வாங்கி தரேன்னு சொல்லி, இந்த அசுரர்கள்லாம் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு எங்க போனா அப்படின்னா, அசுரர்கள்லாம் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு நேரா மதுரைக்கு வந்தாலாம். தமிழ்நாட்டுல பூலோகத்துக்கு வந்துட்டா. ஏன்னா அவ திருடிந்து போன வஸ்துவ அவலோகத்துல வச்சா கண்டுபிடிச்சிருவா எல்லாரும்ட்டு அவ அங்கேருந்து நேரா மதுரைக்கு வந்தா. அப்ப அந்த கலசத்தை வச்சுட்டு இவாளுக்குள்ள ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டைன்னா, முதல் தீர்த்தம் யாருக்கு அப்படின்னு சண்டை. முதல் தீர்த்தம், இந்த முதல் தீர்த்த சண்டை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால முதல் தீர்த்தம் யாருக்குன்னு அசுரர்களுக்குள்ள, நான் தாண்ட கலசத்தை தூக்கினா நான் தாண்ட கலசத்தை
காட்டின, நான் தான் தேவர்களை டைவர்ட் பண்ணினேன், இப்படி ஆளுக்கு ஆளு ஒன்னு ஒண்ணு பேசுறா. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க ஒரு அழகான ஒரு பெண் இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா. அவ அழக வர்ணிக்கிறாங்க, அந்த அழகுல இந்த அசுரர்கள் எல்லாம் சொக்கி போய், நீ யாருமா இந்த இடத்துல என்ன பண்றீங்க, நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க என்னத்துக்கு இங்க பூலோகத்துல, உங்களுக்கு என்ன வேலை, உங்களை பார்த்தா பூலோகவாசிகள் மாதிரியே இல்லையே, வாஸ்தவம் தான் நாங்கெல்லாம் அசுரர்கள், அசுரர்களுக்கு இங்க என்ன வேலை, இல்ல இந்த அமிர்த கலசத்தை தூக்கின்னு வந்துட்டோம், சரி தேவர்களையும் பெருமாளையுமே ஏமாத்திட்டோம் நாங்கெல்லாம், ஆமா ஏன்டா இவகிட்ட போய் சொல்றேன், இருடா இவ என்னடா பண்ண முடியும் நம்மள, சரி நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டியோனோ எங்கிட்ட ஏன் சொல்ற கலம்பு, ஆஹ் அப்படி சொல்லாதம்மா, நீ தாமா வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லணும், என்னத்துக்கு வழி சொல்லணும், இந்த அமிர்தத்தை முதல்ல யார் சாப்பிடுறது அப்படின்னு நீ தான் வழி சொல்லணும், நான் எங்கிட்ட கொடுத்தா நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், என் இஷ்டம் யாருக்கோ கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படின்னா. அப்போ ஒருத்தி சொன்னான், ஒரு அசுரன் சொன்னான், உன் இஷ்டப்படி நீ என்ன வேணா பண்ணுமா, நீ அமிர்தத்தை நீயே சாப்பிடு, இல்லை அசுரர்களுக்கு கொடு, இல்லை யாருக்கு வேணா கொடு, ஆனா உன் கையால அந்த அமிர்தத்தை நீ வச்சுட்டு இருக்கிற அந்த அழகு, அட அட அதையே பார்த்துட்டு இருக்கலாம், எங்களுக்கு அதுவே அமிர்தம் தான் அப்படிங்கிறான் ஒருத்தன். சரி அப்படியானா நீங்கெல்லாம் வரிசையா உட்காருங்கள், நான் எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு தேவர்களையும் எதிரணியில உட்கார வச்சுட்டு, அசுரர்களையும் இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறது மோகினி அவதாரம். உடனே என்ன பண்ணா, அமிர்த கலசத்துல ஆப்பைய வச்சு ஒரு நாட்டியம் ஆடி டான்ஸ் எல்லாம் இவாளுக்கு காமிச்சு அசுரர்களை அதுல மயக்கடிக்க வச்சு தேவர்களுக்கு அமிர்தத்தை போட்டா, அசுரர் பக்கத்துல வந்து வெறும் கரண்டியதான் வச்சா, இவனுங்க ஏதோ அமிர்தம் விழுந்திருக்குன்னு தரையில இலை அப்படி தடவிண்டே நாட்டியத்துல மயங்கிட்டா. இதுல சொர்பானுன்னு ஒரு அசுரன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம பக்கம்தான் வெறும் இலையா இருக்கு, அந்த தேவர்கள் பக்கம்தான் அமிர்தம் விழருது, அப்ப கோஷ்டியில அங்க போய் உட்கார்ந்தா தான் வரும் போல இருக்கு நமக்கு பிரசாதம் அப்படின்னு எழுந்து போய் அந்த பக்கம் உட்கார்ந்தா பக்கத்துல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை எழுந்துக்க விட மாட்டான். ஆனா கோஷ்டியில எல்லாம் உட்கார்ந்து பிரசாதம் வாங்கிக்க உட்காந்துட்டா கோஷ்டி முடிகிற வரைக்கும் எழுந்துக்க கூடாது. அதனால இவன் என்ன பண்ணான், உட்காந்துட்டே இந்த பக்கத்தையும் நகர்ந்து நகர்ந்து அந்த பக்கம் போயிட்டான். அந்த பக்கம் போய் உட்காந்து வேற எங்க போய் உட்காந்தான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் உட்காந்துட்டான். சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவில் உட்காந்ததும் அப்ப அந்த ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் சுடுறது ஒரு பக்கம் குளிரா இருக்கு இவனுக்கு சொர்பானுக்கு. அப்ப மோகினி அவதாரத்தில் இருக்கிற பெருமாள் இவாளுக்கு இந்த அமிர்தத்தை போட்டு வரும் பொழுது, இங்க இப்ப உட்கார்ந்துருக்கிறது சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவில் சொர்பானுன்னு தெரியும், தெரிஞ்சே இவ வந்து பெருமாள் போட்டுட்டார். அப்போ அத லபக்குன்னு எடுத்து வாயில போட்டுட்டான். அப்ப சூரியனும் சந்திரனும் சொன்னா, இவன் யாருன்னு தெரியாதா, அவன் ஒரு அசுரனாச்சே, நீங்க பண்ணிட்டேல எப்படின்னு. உடனே பெருமாள் அந்த ஆப்பை எடுத்து அவன் தலையை ஒரு வெட்டு வெட்டிட்டார், கழுத்தை வெட்டினார், தலை இந்த பக்கம் விழுந்துட்டு உடம்பு இந்த பக்கம் விழுந்துட்டு இறந்து போல, ரெண்டு உயிரோட தான் இருக்கு, தலையும் உயிரோட இருக்கு உடம்பும் உயிரோட இருக்கு. அது எப்படி முடியும்னா அமிர்தத்தை சாப்பிட்டானே. எப்போ இந்த சூரியனும் சந்திரனும் தன்னை மாட்டி விட்டுட்டாலும் அப்பதான் இந்த சொர்பானு ராகு கேதுன்னு ரெண்டு கிரகமாக ஆகி சூரிய சந்திரர்களை வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறது அப்படின்னு வந்தது. அப்ப இந்த இடத்துல பெருமாள் அந்த கலசத்தை எடுத்துன்னு மறைஞ்சு போயிட்டார். அப்புறமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல பலி சக்கரவர்த்தி அவனுக்கு உயிர் போயிடுச்சு. அப்ப சுக்கராச்சாரியார் மறுபடியும் மிருத சஞ்சீவினிய கொண்டு உயிர் பழக்க வச்சார். மறுபடியும் யுத்தம் நடக்கும் பொழுது நாரதர் வந்து
இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி சமாதானம் பண்ணார். பலி சக்கரவர்த்தி சமாதானம் ஆயிட்டான், தேவர்களும் அசுரர்களும் சமாதானம் ஆயிட்டா. இந்த பலி சக்கரவர்த்தி அமிர்தம் கடையிற இடத்துல பெருமாளை பிரத்யக்ஷமா பார்த்திருக்கிறதுனால அந்த பெருமாள் இடத்துல அவனுக்கு அவ்வளவு ஒரு பக்தி வந்துடுச்சு, பிரேமை வந்துடுச்சு. அப்ப அந்த பிரேமையினால அவன் என்ன பண்ணான், பிருகுமுனிவரை பார்த்து கேட்டான், தேவர்கள்லாம் பெருமாளுக்கு வந்து பூஜை பண்றார்கள், அதனால பெருமாள் வந்து அவ பக்கம் இருக்கான், இப்ப நான் அசுரனாச்சே, நான் பூஜை பண்ணாலும் பெருமாள் என் பக்கம் இருப்பாரா, எனக்கு அனுகூலமா இருப்பாரா என்று கேட்க, அப்போ பிருகுமுனிவர் சொன்னார், பகவானுக்கு தேவன் அசுரன்ற பேதங்கள்லாம் கிடையாது, நீங்கள் பூஜை பண்ணாலும் பெருமாள் ஏத்துப்பார், நீ அவன் ஆராதனம் பண்ணாலும் பெருமாள் ஏத்துப்பான் என்று சொல்ல, அப்போ நிறைய வைதிகர்களை வச்சுண்டு அருமையான விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணினா பலி சக்கரவர்த்தி. இந்த பலி சக்கரவர்த்தி இந்த யாகத்தை பண்ணும் பொழுது பெருமாள் பலி சக்கரவர்த்தினிடத்துல மூன்று உயர்ந்த குணம் இருந்தது. அந்த உயர்ந்த குணத்தை கொண்டு பெருமாள் என்ன பண்ணார், பலி சக்கரவர்த்திக்கு பிரத்யக்ஷமாயிட்டார். என்ன மூன்று உயர்ந்த குணம், பிரம்மண்யன் வதாம்யன் சத்தியசந்தன், வேதம் படித்தவர்களிடத்துல மரியாதையா நடந்துப்பான் பலி சக்கரவர்த்தி. தன் உயிரையே கேட்டாலும் கொடுத்துருவான், உண்மையையே பேசுறவன் சத்தியசந்தன், என்றைக்கும் உண்மைக்காக இருப்பான். அப்ப அவன்கிட்ட பெருமாள் தான் வந்து சந்தோஷப்பட்டு பிரத்யக்ஷமாயி பெருமாள் என்ன பண்ணார், அவனுக்கு தன்னுடைய சங்க கொடுத்தார், அப்புறம் ஒரு வில்லு கொடுத்தார், அதுக்கு வேண்டிய அம்புகள், அந்த அம்பு வச்சுக்கக்கூடிய அம்புரா தூணி ரெண்டு, இதெல்லாம் கொடுத்து பலி சக்கரவர்த்தி இடத்துல பிரசன்னமாயிட்டார். ஏன் பிரசன்னமாயிட்டார் அப்படின்னா, இந்த தேவர்கள்லாம் அசுரர்களை ஜெயிச்சுட்டு ஒரு பார்ட்டி வச்சாலும் இந்திரனுக்கு ஜெய் அப்படின்னு வச்சுட்டு ஐராவத யானையில் இந்திரன் வரும் பொழுது எதிர்க்க சுக்கராச்சாரியார் வந்து துர்வாச முனிவர் எதிர்க்க வந்து ஏதோ தாயாருடைய குங்கும பிரசாதமும் மாலையும் வச்சுட்டு இருந்தாராம், அதை இந்திரனுக்கு கொடுக்கலாம்னு இந்திரன்ட்ட கொண்டு வந்தா இந்திரன் அதை மதிக்கல, அதை தூக்கி யானைகிட்ட கொடுத்துட்டான். அந்த யானை அந்த தும்பிக்கையால இந்த மாலையை துர்வாசர் மேலேயே விட்டு எரிஞ்சதும் அப்ப துர்வாசருக்கு கோபம் வந்துடும். அவர் என்ன பண்ணார், உனக்கு ஜெயிச்சிட்டேங்கிற அகம்பாவத்தினால நீ கண்முன்னு தெரியாம இருக்கப்பா, உன்னிடத்துல இருந்து லக்ஷ்மி கடாட்சம் விலகி இருக்கட்டும், அலக்ஷ்மிகனாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துடுற. அந்த சமயம்தான் பலி சக்கரவர்த்தி பெருமாள் இடத்துல பக்தி பண்ணதுனால பெருமாள் பிரசன்னமாயி அவன் பக்கம் போயிட்டார். அந்த பலி சக்கரவர்த்தி இடத்துல மூன்று உயர்ந்த குணம் சொன்னோம், இப்ப பெருமாள் சங்கெல்லாம் கொடுத்ததுனால அந்த சங்க உதி தேவலோகத்தையும் கைப்பற்றிட்டான், தேவர்கள்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுட்டான் எங்கேயோ. பலி சக்கரவர்த்தி தேவலோகத்துல வாழணும்னு ஆசை இல்லை, பூலோகத்துல வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணினான். அதனால நர்மதா நதி தீரத்துக்கு பக்கத்துல பிருகு கச் அப்படிங்கிற ஒரு இடத்துல, பிருகு கச்சம்னு அந்த இடத்துல ஒரு யாகசாலையை அமைத்து யாகங்கள் செஞ்சுட்டு நிறைய தான தர்மங்கள் பண்ணான். அவன்கிட்டதான் மூணு உயர்ந்த குணம் இருக்குன்னு சொன்னோமே, அந்த மூன்று உயர்ந்த குணங்களுக்காக பகவானே அவனிடத்துல தானம் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். மேலும் அதிதி மாதா கஷ்யபரிடத்துல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம் இருந்தது, அந்த ஸ்தானம் போயிடுத்தே, தேவேந்திரனுக்கு தேவ பதவி போயிடுத்து, எங்க போயிட்டான்னு தெரியல, பயமா இருக்கு, குழந்தைகள்லாம் மறுபடியும் அந்தந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா என்ன பண்றதுன்னு, அப்ப பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை
கஷ்யப பிரஜாபதி அதிதி மாதாவுக்கு சொல்லி கொடுத்து அந்த விரதத்தை அனுஷ்டிச்ச அதிதி மாதாவுக்கு பகவான் பிரத்யக்ஷமாகி, பகவானே என்ன பண்ணினா, நானே உனக்கு புத்திரனா வரேன் என்று வரம் கொடுத்தான். அதிதி மாதா கொஞ்ச நாள்ல கர்ப்பவதியாக ஆகி வாமன பகவான் தோன்றினார். தத்வாமனம் பகவான் தோன்றினார். ஸ்ரோணாயாம் சவனத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிசிதி பிரபு சர்வே நக்ஷத்திர தாராத்யா சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம். சவனத்வாதசி புண்ணிய காலத்துல அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய முகூர்த்தத்துல வாமனமூர்த்தி பகவான் தோன்றினார். அந்த வாமனமூர்த்தி பகவான தோன்றினதும் சந்தோஷப்பட்டு அதிதி மாதா அவனை வளர்த்துட்டு வந்தா. குழந்தை 7 வயசா இருக்கும் பொழுது பூனல் போட்டு பிருஹஸ்பதி தான் பிரம்ம உபதேசம் பண்ணினார். தண்டத்தை சோமன் கொடுத்தார். இந்த பிரம்மச்சாரியான இந்த குழந்தைக்கு கௌபீனத்தை கோமணத்தை வந்து அம்மாவே கொடுத்தா. பிக்ஷா பாத்திரத்தை சாட்சாத்து உமாதேவி கொடுத்தா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்னு கொடுத்தா. கமண்டோல் ஒருத்தர் கொடுத்தார், மான்தோல் ஒருத்தர் கொடுத்தார், கொடை ஒருத்தர் கொடுத்தார். இப்படி பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால கொடை வச்சுண்டு மான் தோல் எல்லாம் போட்டுண்டு மர ஊறி அழகா உடுத்திண்டு சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விவேஷ விப்ரத் அயமேத வாட்டம். அந்த கையில ஒரு கமண்டலு பலாச தண்டம், இன்னொரு கையில கொடை, அழகா தலைய குடுமி போட்டுண்டு உபநயனத்தோட உபவீதத்தோட காலில் ஒரு பாதசாரிகையை போட்டுண்டு வாமன பகவான் பலி சக்கரவர்த்தி தானம் பண்ணக்கூடிய யாகசாலைக்கு கிளம்பிட்டார். அந்த யாகசாலைக்கு இவர் நுழைஞ்சதும் பல முனிவர்கள்லாம் அங்க இருக்கா. எல்லா முனிவர்களும் வந்திருக்கக்கூடிய அந்த பெருமாளை யாரு 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 இவர் யாரு தெரியலையேன்னு பேசும் பொழுது ஒருத்தர் சொன்னா இவர் வந்து சூரிய பகவான் நினைக்கிறேன்னா. இன்னொருத்தர் சொன்னார் இவர் சூரியனை விட நல்ல ஒரு தேஜஸா இருக்கார் அக்னி பகவான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார் இவர் சூரியனும் இல்ல அக்னியும் இல்ல குட்டியா இருக்கிறதுனால சனத்குமாரர் நினைக்கிறேன்னு. இன்னொருத்தர் சொன்னார் சனத்குமாரர் இருந்தா எனக்கு நல்லா தெரியும் நேத்திக்கே சொல்லியிருப்பா நீ இன்னைக்கு வரேன்னு. இது சனத்குமாரர் இல்ல அப்ப வேற யாரு? அப்ப இவர் யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறத பலி சக்கரவர்த்தி சொன்னா. இவர் யாரு அப்படிங்கிறத இவரை யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியாதவருங்கிறத புரிஞ்சுட்டான். தன் பாக்கியத்தை பெருமையா நினைச்சுண்டு அந்த பெருமாளை சுவாகத்தம்னு சொல்றான். சுவாகத்தம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்ம ரிஷீனாம் தபஸ்தாட்சாத் மன்யேத்வார்யவபுர்தரம் அத்யனஃபிதரஸ்திருப்தாஹ அத்யனஃபாவிதம் குலம் அத்யஸ்விஷ்டக்ரதுரயம் யத் பவான் ஆகதோ கிருஹான் ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம். அவரை ஸ்வாகதம் ஸ்வாகதம்னு அழைச்சான். எப்பேற்பட்ட ஒரு பரமபாக்கியம் தங்களுடைய வருகை. என் மூதாதையர்கள் பண்ணின தர்மம் தர்மம் புண்ணிய பலன் உம்முடைய வருகைங்க. உம்முடைய வருகையினால என்னுடைய குலமே நல்ல கதி அடைஞ்செடுத்து சுவாமி. இப்பேற்பட்டவர் வந்திருக்கிறீர், என்ன கேட்டாலும் தர, என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லலாமா? ஜாக்கிரதையா இருக்க வேணாமோ? உடனே பெருமாள் சொன்னார், நீ அவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும் எனக்கு, தர்மத்துல சிறந்தவன்னு தெரியும். உன்னுடைய உன்னுடைய பின்புலம்லாம் என்னன்னு தெரியாம நான் வந்திருப்பனா? எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா சாட்சாத் பிரம்மதேவனுடைய புத்திரன் கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதியினுடைய புத்திரன் புலஸ்திய மகரிஷி,
அந்த புலஸ்திய மகரிஷியினுடைய புத்திரர்கள் சாட்சாத் பிரம்மதேவனுடைய புத்திரன் கஷ்யப பிரஜாபை, அவருக்கு புலஸ்திய மகரிஷி, புலஸ்தியனுக்கு ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு ரெண்டு பேர், அதுல ஹிரண்யகசிபுவனுடைய புத்திரன் பிரகலாதன், அந்த பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன் சத்யசந்தன், அந்த விரோச்சனனுடைய புத்திரன் பலி சக்கரவர்த்தினி. புலஸ்திய மகரிஷி அப்படின்னு சொல்றோம், அந்த பரம்பரைய பகவானே சொல்றான். புலஸ்திய மகரிஷியினுடைய புத்திரன் தான் கஷ்யபர், கஷ்யபருடைய புத்திரன் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அதுல ஹிரண்யகசிபுனுடைய புத்திரன் பிரகலாதன், பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன், விரோச்சனனுடைய புத்திரன் பலி சக்கரவர்த்தி. உன்னுடைய இந்த பரம்பரையே தர்மத்தினையும் தானத்தினையும் சிறந்ததா இருக்கு. அதனால உன்னிடத்துல நான் வந்து தானம் வாங்க வந்திருக்கேன். என்ன தானம்? பூதானம். பூதானம்னா நான் உமக்காக நான் பூமியையே கொடுத்துருவேன், அவசரப்படாத. எனக்கு தேவர் தஸ்மாத்வத்தோ மஹீம் ஈஷத் விருணேகம் வரதரிஷபாது. நீ தானத்துல சிறந்தவன்னு சொன்னான், நான் கேட்கறத நீ கொடு. நீ என்ன, நீங்க என்ன கேட்கற? 3 அடி மண்ணு. 3 அடி மண்ணுன்னா நான் ஏதாவது அளந்து வச்சிருப்பேனே அது வழியா, நீ அளக்கிறத வச்சு இல்ல, என்னுடைய திருவடினால 3 அடி மண். வாமனமூர்த்தி திருவடி, அந்த திருவடிய காண்பிச்சு இங்க பாரு, என் காலால பாரு பாருங்கிற திருவடிய. அந்த திருவடிய பார்த்தும் பலி சக்கரவர்த்திக்கு ஞானம் வரல, அகம்பாவம். என்ன போல ஒரு தான வீரன் உண்டா அப்படின்னு ஒரு அகம்பாவம். அப்ப அந்த அகம்பாவம் அவன் கண்ணை மறைக்கிறது, அந்த அதை சரி பண்ணதான் வந்திருக்காரு. அதனால பலி சக்கரவர்த்தி சொன்னா, அகோ பிராமணதாயாத வாசஸ்தே விருத்த சம்மதா தும் பாலோ பாலிஷமதிஹி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா. குழந்தைத்தனம், நீ குழந்தையா இருக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஏன்னா நீ பெரிய ஞானியோ பகவானோ நினைச்சு ஏமாந்துட்டேன். ஏன்னா இத்திரூண்டு கேட்டீர, என்கிட்ட ஒருத்தன் தானம் வாங்க வந்துட்டு இவர் கொடுத்தது போராது அப்படின்னு சொன்ன சரித்திரமே இல்லை. அவன் பரம்பரையே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் கொடுத்துருவேன், அப்படி இருக்கேன், என்னை அவமானப்படுத்துறீரா? உடனே பெருமாள் சொன்னார், மேலும் சொன்னா, மாம் பச்சோபி சமாராத்திய லோகானாம் ஏகமீஸ்வரம், நான் தான் உலகத்துக்கே ஈஸ்வரன் அப்படின்னு. இது அவ பரம்பரையா சொல்லுவா போல இருக்கு. ஏன்னா ஹிரண்யகசிபு சொன்னா, 3 லோகத்துக்கு ஏக ஈஸ்வரனா இருக்க என்னிடத்துல நிர்பயமா இருக்கு பயலே அப்படின்னு பிரகலாதன். பிரகலாதனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி குணம் இல்லை. வலி சொன்னா, நான் தான் ஈஸ்வரன். சிரிச்சார் பெருமாள். ஏன் சிரிச்சார்னா, என்ன இதே தானடா உன் தாத்தாவும் சொன்னா அவனை அடக்கின, அப்ப கூட உனக்கு புத்தி இல்லையா? சரி, உனக்கும் என் நான் யாருங்கிறத காமிக்க வேண்டாமா? ஈஸ்வரனான என்னிடத்திலயே நீ ஈஸ்வரன் சொல்றிய, சிரிப்பு வராதா எனக்கு? சரி இருக்கட்டும், நீ எவ்வளவு நேரம் ஈஸ்வரன் நானும் பாக்குறேன். பலி சக்கரவர்த்தி, எனக்கு தேவை இவ்வளவுதான், 3 அடி மண். அதுக்கு மேல நான் எவ்வளவு வாங்கி வச்சேன்ட்டு நான் என்ன உபயோகப்படுத்த போறேன்? போதுங்கிற மனசிருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்தான். அதுக்கு மேல நீ எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பிரயோஜனப்படாதுப்பா. உனக்கு அந்த 3 அடி மண் கொடுக்கற பாக்கியம் இருந்தா கொடு, இல்லைன்னா நான் கிளம்புறேன்னர். உடனே இப்படி போறும்னு திருப்தி உடைய பிராமணனை பலி பார்த்ததே இல்லையா. அதனால பலி சக்கரவர்த்தி இப்பேற்பட்டவருக்கு தானம் பண்ற பாக்கியம் கிடைச்சதேன்னு தன் மனைவி விந்தியாவளியோட தீர்த்தம் போட வரும் பொழுது, அந்த விந்தியாவளி என்ன பண்ணினா, தீர்த்தம் போடுறா சந்தோஷமா, தானம் பண்றதுக்கு தீர்த்தம் விடுறா அப்படி. அப்போ அது வரைக்கும் வேடிக்கை பார்த்திருந்த வாத்து வாத்தியார், அவர் சுக்கராச்சாரியார், கட 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 கடன்னு பலியை இழுத்துட்டு போய், என்னடா அசடுத்தனம் பண்ற, நீ தானம் பண்ணா நரகத்துக்கு போயிடுவ. ஏன், நான் ஒன்னும் தப்பா பண்ணலையே, வந்திருக்கிறவர் பிராமணர் தானே, பிராமணனே கிடையாது,
பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரியும் பொய், மாயா மாணவகோ ஹரிஹி. அவன் பிராமணனும் இல்ல பிரம்மச்சாரியும் இல்ல, யாரு? ஹரிஹி, பகவான். பகவானா வேஷம் போட்டு வந்திருக்கான்? வேஷமா? வேஷம்லாம் இல்ல, பிறந்ததே பிராமணனா தான் வந்தார். அப்போ தானம் வாங்கணும்னா பிராமணனா வந்து வேத அத்தியனம் பண்ணாதான் வர்றார். அதனால இந்த இடத்துல கொடுத்தா நீ நரகத்துக்கு போயிடுவ சுவாமி, வந்ததும் வராததுமா அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டேன். மேலும் வந்திருக்கிறதே பகவான் பொழுது அந்த பகவானுக்கு கொடுக்கற பாக்கியம் எனக்கு இருக்க, ஒரு கால அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற முடியாம போனா நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. யஜந்தி யஜ்ஞ கிருதுபிர்யமாதிருதாஹ பவந்த ஆம்நாய விதான கோவிதாஹ சயேவ விஷ்ணுர் வரதோஸ்து வாபரஹ தாஸ்யாம்யமுஷ்மை க்ஷிதிம் ஈப்சிதாம் முனே. வந்திருக்கிறது பகவான் அப்படின்னும் பொழுது அது கொடுக்கிற பாக்கியம் இருக்கேன்னு சுக்ராச்சாரியாரை தள்ளிட்டு நேர வலி சக்கரவர்த்தி சந்தோஷமா தானம் வாங்க கொடுக்கும்பொழுது பெருமாள் சந்தோஷமா தானம் வாங்கினார். அப்போ பெருமாள் பூரிச்சு போயிட்டாராம். பூரிச்சு போனதுனால உடம்பு கொஞ்சம் பெருசாயிடுதான், பெருத்துடுதான். அது வரைக்கும் பெருமாளுக்கு வந்து சின்ன உடம்பாதான் இருந்துதான். வலி சக்கரவர்த்தி ஆனந்தமா தானம் பண்ணதுனால அதனால பூரிச்சு போய் அவ பெருமாள் பெரிய ரூபம் எடுக்க வேண்டியதா போயிருக்கு. தத்வாமனம் ரூபம் அவர்தா அரேரனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூக்கம் திசோ ஜௌர் விவராப்பயோதய திரியங்கிருதேவா விஷயோ யதாசக. பெருமாள் மேல தப்பு இல்லைன்ற ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின. அவர் வந்து உத்தமன், அவரை ஏமாத்துக்காரன்னு சொல்லாத. ஏன்னா அவர் வந்து குழந்தையாதான் வந்தார். இவன் தானம் பண்றதுல இவன் வந்து ஆத்மார்த்தமா பண்ணதுனால அந்த ஆத்மார்த்தத்துக்கு லயிச்சு போய் ஆனந்தமாயிட்ட. அந்த ஆனந்தத்துல உடம்பு கொஞ்சம் பெருத்து போயிடுத்து. அவர் மேல என்ன தப்பு? அப்ப பெரிய திருவடினால அளக்க வேண்டியதா போயிடுது. அப்ப பெருமாள் வலது திருவடினால பூமி முழுக்க அளந்தாராம். அந்த திருவடி அப்படியே பூமி முழுக்க வியாபிச்சிடுது. இடது திருவடிய பெருமாள் அப்படி சொர்க்கலோகம் தாண்டி புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகத்தவே அப்படி நிக்கிறது. அந்த பிரம்மதேவன் பார்த்தார், ஆகா பெருமாள் நம்மாத்துக்கு திருவடியோட சாத்திருக்காரு, பெருமாள் திருவடி சாத்திருக்கானே இங்கன்ட்டு. தாது கமண்டலு ஜலம் தத் உருக்ரமஸ்ய பாதாவனே ஜன பவித்ரதயா நரேந்திரா ஸ்வர்தூன்யபூன் நபசிசா பததீனி மாஷ்டி. இப்பேற்பட்ட இந்த திருவடிக்கு பாத பூஜை பண்ற பாக்கியம் கிடைச்சதேன்னு பிரம்மதேவன் கமண்டலு ஜலத்தை எடுத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண கமண்டலு ஜலம் காலியா போயிடுச்சு. அந்த பெருமாள் திருவடியில முழு பாதத்தையும் அலம்ப முடியலையாம். இந்த இடது திருவடியில பெருமாள் திருவடியில கட்ட விரல்ல நகம், அந்த நகத்துக்கு தான் இவற்ற ஜலம் இருந்ததான். அந்த ஜலம் தான் பூமிய ஆகாசத்தை கிழிச்சுண்டு வந்தது. அதுதான் இன்றைக்கு கங்கைன்னு ஓடுறது உலகம் பூரா. இப்படி ஒரு அடினால பூமியையும் இரண்டாவது அடினால பிரம்மலோக பரியந்தம் பெருமாள் அளந்ததுனால இனிமேல் பலி உனக்கு மூணாவது அடி மண்ணு கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாம போயிடுத்து. மூணாவது அடி மண்ணை வந்து நீ குடு ஒழுங்கா, இல்லனா உன்ன நான் வந்து சத்தியசந்தன் இல்லைங்கிறத சொல்லிடுவேன். உடனே வலி சக்கரவர்த்தி புரிஞ்சின்ட்டான். தன்னுடைய அகம்பாவத்தை போக்கணும்னு பெருமாள் வந்திருக்கார். பெருமாளை பார்த்து சொன்னான், பிரபோ இவ்வளவு காலமா நான் வந்து சத்தியத்தை கடைபிடிச்சிருக்கேன், சத்தியத்திலேயே நான் இருந்ததுனால இப்பயும் நீங்கள் நினைச்சா என்ன சத்தியசந்தனா ஆக்கலாம். இப்ப நான் சத்தியசந்தன் சர்ம வீரன் தான வீரன் தான் பேசின்றதெல்லாம் என் அகம்பாவத்தினால நான் புரிஞ்சுட்டேன். ஆனா என்னை இனிமேல் சத்தியசந்தனாக ஆக்கணும்னா உங்களுடைய உங்களுடைய ஹிருதயத்தினால முடிஞ்சாதான் உண்டு. என்ன நீங்கள் சத்தியசந்தனா ஆக்கணும். காரணம் என்னன்னா, இவ்வளவு காலமா நான் தானவீரன் சத்தியசந்தனா இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை,
என்ன எதுக்காக நான் உன்னை சத்தியசந்தனா ஆக்கணும்னு பெருமாள் கேட்டார். அப்ப பலி சொன்னான், பிராஹ்லாதிகி கிதவோயதா, நான் பிரஹ்லாதனுடைய பேரன் இல்லையா, அந்த பிரஹ்லாதனுக்காகவாவது நீங்கள் என்ன சத்தியசந்தனா ஆக்கக்கூடாதான். பிரஹ்லாதனுடைய குரலை அந்த பேரை கேட்டதுமே பெருமாள் ஹிருதயம் குழஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணணும் சொல்லு பலியினர். உடனே சொன்னார், யத்யுத்தமஸ்னோக பவான்மமேரிதம் வச்சோவியலீகம் சுரவர்யமன்யதே கரோமி ஹிருத்தம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் திருதீயம் குருசீஷ்ணிமே நிஜம். உங்க திருவடி எடுத்து என் தலையில வச்சு என்ன மூணாவது அடியா அளக்கணும், என்ன மூணாவது அடியா அளக்கணும்னு சொன்னதும் உடனே பெருமாள் தன் திருவடி எடுத்து அவன் சிரசில வச்சார். பெருமாளுடைய திருவடி பற்றிண்டே இருக்கிறதுனால பலி சக்கரவர்த்திக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அப்போ பலி சக்கர அப்போ பலி சக்கரவர்த்தியினுடைய பெருமையை நினைச்சு பிரகலாத ஆழ்வான் வரார். பிரகலாத சுவாமி வந்து பலிய பாராட்டினார். பிரகலாதனை பார்த்த வாமன பகவான், வத்ச பிரகலாத பத்ரம், பிரகலாதா குழந்தை சௌக்கியமானர், பிரகலாதனே தாத்தா யாருக்கு பலிக்கு. அவன் என்னதான் தாத்தாவா இருந்தாலும் பிரகலாத சுவாமி பெருமாளுக்கு குழந்தைதான், சௌக்கியமானார். பலியினுடைய ஒரு மகிமைய பிரகலாதன் கொண்டாடினார். சர்வலோகத்தையும் சர்வலோகமும் யாருடைய திருவடி தாங்கிறதோ அந்த திருவடிய உன்னுடைய சிரஸ்ல வச்சிருந்திருக்கிய, என்ன ஒரு பாக்கியம். அதனால சர்வலோகத்தையும் எந்த திருவடி தாங்கிறதோ அந்த திருவடி நீ தரிச்சிருக்கியப்பான்னு பாராட்டினார். பெருமாள் என்ன பண்ணார், பலி எப்போ நீ உன்னையும் தானம் பண்ணிட்டியோ இனிமேல் நான் சொல்றபடிதான் நீ இருக்கணும், உனக்கு சௌக்கியமா இருக்கக்கூடிய பாதாள லோகம் அசுரர்கள்லாம் அங்க போய் வாசம் பண்ணுங்க, அது சொர்க்கத்தை விட சௌக்கியமா இருக்கும்னு சொன்னாராம். அப்படி சொன்னதும் ஆசைப்பட்டு எழுந்துக்கல பலி. ஏன்னா அந்த சொர்க்க அந்த பாதாள லோக சௌக்கியத்தை விட சௌக்கியம் பெருமாளுடைய திருவடி தலையில இருக்கு. அந்த திருவடி தலையில இருக்கும் பொழுது அந்த திருவடியினுடைய சௌக்கியத்தை யாராவது இழப்பால. அப்ப அதை புரிஞ்சின்ற பகவான் சொன்னான், பலி கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்துல நானும் உனக்காக இருப்பேன் என்று சொன்னதும் பகவான் சொன்னதும் பலி எழுந்த. அப்ப அந்த பலிய அழைச்சிண்டு பிரகலாதனை அழைச்சிண்டு எதிர்க்க இந்திரன் வந்தார். அந்த இந்திரன் இடத்துல சொர்க்கத்தையும் பூமியையும் ஒப்படைச்சிட்டு பலி சக்கரவர்த்தியை அழைச்சிண்டு போய் பகவான் பாதாள லோகத்துல சௌக்கியமா இருன்னு சொல்லிட்டு அந்த பலி சக்கரவர்த்திக்கு தான் ஒரு காவலாளியா பெருமாள் கதாதரனா வாசல்லையே இருக்காராம். பின்னாடி ராவணன் மாதிரி யாராவது வந்தா பலிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு காவலாளியா தான் தானம் வாங்குற மாதிரி வந்து பெருமாள் தன்னை தானம் பண்ணிட்டார். காரணம் பக்தனுடைய மகிமை. அதனால சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிர பூத்துன்னு ஆத்ம நிவேதனங்கிற பக்தியில பலி சர்வத்தையும் பெருமாளுக்கே தியாகம் பண்ணினான் அப்படிங்கறதான் பலியினுடைய பெருமை. அப்ப பெருமாள் பலிய நிகிரகம் பண்ண வரல, அனுகிரகம் தான் பண்ணினார். ஆனா அவனுடைய அகம்பாவத்தை ஒழிச்சு அனுகிரகம் பண்ணினார் என்று இந்த வாமன அவதாரத்தை சொல்லி இதோட இன்னைக்கு நாம கதையை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அம்பரீஷனுடைய சரித்திரம், வேற எந்த சரித்திரம் கேட்க முடியறதோ நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.